Hello everyone, Mujib here. So welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட ஃப்ரெண்டு ஊர்ல இருக்க பிரியாணி மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, இங்க டொராண்டோல நம்ம மெட்ராஸ் பிரியாணி மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகன்ல ராயப்பேட்டா, அதுக்கப்புறம் கிண்டியில் அங்கெல்லாம் சாப்பிட்ட பிரியாணிலாம் ரொம்ப வருஷமாச்சு. நான் ஒரு தடவை கூட அந்த மாதிரி பிரியாணி இங்கே டேஸ்டே பண்ணல. சரி, ஃப்ரெண்டு சொன்னாருனால இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம போகிற கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டி பிளேஸ்னு சொல்லி ஒரு இடம். பட் இங்கே லாக்டவுன்னால ஆக்சுவலாக உங்களுக்குலாம் சொல்லணும், இங்கே டொரண்டோவில் லாக்டவுன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லாக்டவுன் வேறு பண்ண போகிறாங்க ஆண்டோரியோ ஃபுல்லாக. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. என்ன பண்ண போகிறோம்னா வெறும் போயிட்டு அங்கே வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போகிறோம். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. Like we have two types of chicken, one is Chennai chicken fry. Yeah, Chennai that, chicken fry. That you want, like that yeah. Little bit gravy, and one we have completely dry, that is soldier chicken. Chicken 65? Soldier chicken, chicken 65, you call it differently. Okay, you know what is chicken 65, right? Chicken 65 is pretty much like a fry. Yeah, fried chicken. I right, that's what I'm on. Plus, that's what chicken I'm 65 also we can call it. Right? Yeah, that's what. Dry one, right? Yeah, chicken 65 and the bone and chicken biryani. Yeah. You want extra salad with that? On the side, right? One salad will come, one salad, one raita. Okay. என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த டைலாக் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து சிவகுமாருக்கு ரெண்டாவது பிள்ளை, மறக்காமல் அழுத்துங்க இந்த சப்ஸ்கிரைப் பெல்லை. இப்போ மக்களே, நான் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கே தெரியாது, எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, பட் கன்ஃபார்மாக தெரியாது இது வந்து ஓனர் வந்து மெட்ராஸ்ன்னு சொல்லி. இந்த இடத்தோட ஓனர் வந்து மெட்ராஸ் தான். இங்கே வந்து நம்மளோட தமிழ் அக்கா தான் வேலை செய்கிறாங்க. உங்கள் பேர் காந்தி. காந்தி அண்ட் அவங்க வந்து தஞ்சாவூர்காரங்களாம். ஸோ தஞ்சாவூர். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியாக ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் சிக்கன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. நிறைய இடத்துல பாத்துருங்க, அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இங்க நிறைய பில்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 13 மட்டும் இருக்கவே இருக்காரு. வாய் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் 65 வாங்கினேன் நான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி அது ட்ரை பண்ணலாம். சொல்லி இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட்டாக இருக்கணுன்றதுக்காக. அண்டு நம்ம ஐட்டம் பிரியாணி. ஓகே, ரைஸு முட்டை வச்சிருக்குது. ஸோ நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது என்ன, இது சின்ன கறி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, ஷேர்வா மாதிரி, அப்பளம், அண்ட் ஒரு குலாப் ஜாமுன், எக்ஸ்ட்ரா கறி கேட்டிருந்தேன் நான், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரைட், இது வந்து ஹீரா இல்லை ரைத்தாக்கு பதிலாக கொடுத்துருக்காங்களா
try that as well. Bro, some cutlery is here. I'm not gonna use that anyway. ஃபுல்லாத்தையும் பிளேட்டில் போட்டுக்க போகிறேன். பிளேட்டில் போட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 வாங்கினேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு $28 கிட்ட வந்தது. நம்மளோட இந்தியன் காசுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணினா ஒரு 1500 கிட்ட வரும் ஆல்மோஸ்ட். 1500 10 பிரியாணி சாப்பிடல ஊரில் கண்டிப்பாக. சரி ஓகே, வாட்எவர், நம்ம இங்கே இருக்கோம், இங்கே இருக்க இதை பார்க்கலாம். ஸோ வாசனை பயங்கரமா இருக்குது. அண்ட் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல குவாலிட்டி ரைஸ் மாதிரி, பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நம்ம போட்டாச்சு, ரெடியா இருக்க, எக்ஸைட்டட், டேஸ்ட் பண்ண போறேன். உண்மையிலே ஆல்ரெடி ஸ்மெல் வந்து லைக் அந்த ஃப்ளேவர் அப்படியே ஃபீல் ஆகுது. அந்த பிரியாணி ஸ்மெல் பயங்கரமா இருக்குது. ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, ப்ரோ கை கழுவிங்க ப்ரோ. கை கழுவு இல்லையே. சரி ஒரே நிமிஷம், கை கழுவில பார்த்துட்டேன், சாரி பாய். ஓகே, லெட்ஸ் கெட் ரெடி ப்ரோ. பிளேட்ட பண்ணுங்க. எல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. சரி ஓகே, ரெடி. மசாலா, ரைஸ் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. காரம் கூட பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் கூட ரொம்ப அதிகமா இல்ல, நல்லா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் இந்த டைலாக் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன் நானு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நம்மளோட மெட்ராஸ் பிரியாணி ட்ரை பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உண்மையிலேயே செம்மையா இருக்கு. 4.5 இல்ல 4 out of 5. பெஸ்ட். இது வந்து குக் பண்ணுறவர் வந்து குக் பண்ணுற ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஆளுனால ஒரு மசாலாலாம் வந்து நம்ம ஊர் மாதிரியே மசாலா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கலரும் பார்த்தீங்கன்னா அந்த கலரும் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அங்கே வெங்காயம் பச்சடி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஊரில் திக்காக இருக்கும் இங்கே வந்து. ஸோ சிக்கன் 65 ட்ரை பண்ண போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனடாவில் சிக்கன் 65லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி எல்லா கடையிலும் சிக்கன் 65 இருக்கவே இருக்காது. ஸோ சும்மா சொல்லுங்க. அப்புறம் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் எக்கு முட்டையோட டேஸ்ட் எடுக்கிறான். முட்டை டேஸ்ட் முட்டை மாதிரி தான் இருக்கு. அதுதான் டிஃப்ரெண்ட், பெருசாக எதுவும் கிடையாது. இந்த கிரேவி ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் பிரியாணிக்குள்ள சாப்பிட்றது கிடையாது. பட் சும்மா அப்படியே டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஊரில் பரோட்டாக்கு குருமா தராங்கல்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் ரோட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குனீங்கன்னா அந்த கிரேவி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட் ஆகும், லைக் பர்ஃபெக்டாக இருக்கும் அது. ஸோ இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டியாக இந்த ரெண்டு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். அதாவது என்ன மாதிரி சாப்பிட்றவங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம். ஏன்னா நான் அதிகமாக அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். சிக்கன் 65 கூட இந்த க்ரீன் சட்னி நல்லா இருக்குது, ஸ்பைஸியாக பயங்கர டேஸ்டாக இருக்கும். லைக் அந்த காரம் வந்து அந்த சிக்கனோட டேஸ்ட் பயங்கரமாக எடுத்துக்கொடுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். கொஞ்சம் சிக்கன் மட்டும் விட்டால் அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியல. என்ன தான் வந்து நம்ம இங்கே வந்துட்டாலும் கனடா வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம மெட்ராஸ் பிரியாணி அளவுக்கு இல்லைனாலும் பட் இங்கே கனடாவில் இந்த பிரியாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு. உண்மையிலேயே அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. இதுவே இன்னும் என்ன சொல்கிறது சாப்பாடு சரி சூடாக சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, சி யூ.